வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். இருந்தாலும் இந்த இழப்புக்கு இந்த எல்லா விதமான முன்னேற்பாடும் தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. கொடையோடு வாருங்க, தண்ணியை பாட்டில் எடுத்துட்டு வாங்க என்றெல்லாம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதையும் மீறி சில பேர் அஜாக்கிரதையாக வந்ததால் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் இன்னும் முழுமையாக இன்னும் அறிக்கை வரவில்லை. அதை குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆகவே இது இவ்வளோ பெரிய 15 லட்சம் பேர் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இதை போறவங்க கொஞ்சம் வெயில்னு தெரிஞ்சு கூட சில பேர் ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்கிறாங்க. இந்த காசு அப்படி வந்து சில பேர் வந்து உடம்பு சரியாக இருக்கிறவங்களே போயிருக்கக்கூடாது, போயிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். எல்லா விதமான ஏற்பாடும் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஆகவே இந்த இழப்புக்கு ஈடு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது மத்திய சர்க்கார் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன செய்திருக்கிறது என்று மா சுப்பிரமணியன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கும்பகோணத்துல ரெண்டு பேர் குடிக்கும் போது 100 பேர் செத்தாங்க, அது மாதிரியா நடந்தது? இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது வந்து எல்லா விதமான ஏற்பாடு செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அது போல வெயில், கடுமையான வெயில், தேர்தல் பிரச்சாரத்துல 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால வந்து செத்ததை வைத்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் இதுக்கும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பத்தி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அண்ணம்மா தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த கார் எப்படி செத்தாங்க காசா திட்டத்தை ஒன்றும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து மரபு மீறி தொடர்ந்து வந்து பணியில் வந்து கட்சி குடி போட்ட பணியன் போட்டு வராரு. என்ன வழக்கு தொடர்ந்து சொல்லி ஜெயக்குமார் வழக்கு தொடர்க்கு வந்து இவ்வளோ பெரிய டாலர்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அதிமுக மந்திரிங்க போட்டுருந்தாங்களே, ஜெயலலிதா படத்தையும் போட்டுட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தா யாருமே கருப்பு வேஷ்டியும் கட்டக்கூடாது, ஏடிஎம்கே கொடி வேஷ்டியும் கட்டக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் வரட்டும் வந்து அமல்படுத்த தயார். எல்லாருமே இப்போ ஏடிஎம் ஜெயக்குமார் வந்து வேஷ்டி வந்து 3 கரை தானே கட்டுறாரு, கரை இல்லாத வேஷ்டியிலே வராரு. எடப்பாடி கரை இல்லாத வேஷ்டியிலே வராரு. பாக்கெட்டில் அம்மா படத்தை வச்சுருந்தானே வராங்க. எல்லாரும் நீங்களே பார்த்து எடுத்துக்கிட்டு டிவியில் வருது படம்லாம் எல்லாம் வந்து சில்லி.